இன்றைக்கு கண்ணன் பிறந்த நாள் அல்லவா? அதனால் கிருஷ்ணன் கதை ஒன்றை இன்றைக்கு சொல்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அகாசுரனை வதம் செய்த பொழுது ஏற்பட்ட ஒலியை கேட்டு பிரம்மா அதை காண்பதற்காக இறங்கி வந்தார். அகாசுர வதம் நடைபெற்ற போது கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் 5 வயதிற்கு உட்பட்டு சிறுவர்களாக இருந்தார்கள். யமுனை நதிக்கரையில் கன்றுகள் புல் மேய கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் மதிய உணவை உண்பதற்காக சுற்றி அமர்ந்தார்கள். கிருஷ்ணர் நடுவில் அமர அவர்களை சுற்றி எல்லோரும் உணவை உண்டு ஆனந்தமாய் இருந்தார்கள். அந்த நேரத்தில் புல் மேய்ந்து கொண்டிருந்த கன்றுகள் புதிய புல்லை தேடி காட்டுக்குள் வெகு தூரம் சென்று விட்டன. அப்போது கிருஷ்ணர் தன் நண்பர்கள் சாப்பிடுவதை விட்டுவிட்டு கன்றுகளை தேடப் போவதை விரும்பவில்லை. எனவே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருங்கள், நான் சென்று கன்றுகளை அழைத்து வந்து விடுகிறேன் என்று சொல்லி போனார். அகாசுரன் கொல்லப்பட்ட நிகழ்ச்சியை தேவர்கள் பெரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது விஷ்ணுவின் நாபிகமலத்திலிருந்து பிறந்தவரான பிரம்மாவும் அந்த சம்பவத்தை பார்க்க வந்திருந்தார். கிருஷ்ணரின் மகிமை மிக்க லீலைகளை மேலும் காணும் விருப்பத்துடன் கன்றுகள் எல்லாவற்றையும் திருடி வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்று விட்டார். கிருஷ்ணர் எவ்வளவு தேடியும் கன்றுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் நீண்ட தூரம் சென்றதால் அவரது நண்பர்களுடனான தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அவர் முழுமுதற் கடவுளானபடியால் சிறுவர்களையும் கன்றுகளையும் பிரம்மா திருடி இருந்ததை தெரிந்து கொண்டார். பிரம்மா சிறுவர்களையும் கன்றுகளையும் கொண்டு போய்விட்டதால் தான் மட்டும் எப்படி பிருந்தாவனம் செல்வது? தாய்மார்கள் கவலைப்படுவார்களே என்றும் கிருஷ்ணர் நினைத்தார். தன் நண்பர்களின் தாய்மார்களை திருப்திப்படுத்துவதற்காக முழுமுதற் கடவுளின் சக்தியை பிரம்மா உணரும்படி செய்வதற்காகவும் கிருஷ்ணர் என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக தன்னையே இடை சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் விரிவுபடுத்தி கொண்டார். அந்த சிறுவர்களது தோற்றம், நடை, உடை, பாவனை போன்று தன்னையே மாற்றிக்கொண்டார். இந்த விஷயங்கள் கிராமவாசிகளுக்கு தெரியாது. விருந்தாவனத்தை அடைந்த பிறகு கன்றுகள் எல்லாம் தத்தம் கொட்டிலை அடைந்தன. சிறுவர்களும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள். சிறுவர்கள் எல்லாரும் தாய் தந்தையருடன் வழக்கம் போலவே பழகினார்கள். அவர்களிடம் எந்தவித வேறுபாடுகளும் காண முடியவில்லை. ஒரு வருடமாக கிருஷ்ணர் இவ்வாறு கன்றுகளாகவும் ஆயர்குல சிறுவர்களாகவும் வியாபித்து இருந்து மேய்ச்சல் நிலங்களுக்கும் சென்று கொண்டிருந்தார். பிரம்மாவின் ஒரு கணம் நமது கணக்குப்படி ஒரு வருடம். பிரம்மா தனது ஒரு கணத்தின் பின் தாம் சிறுவர்களையும் கன்றுகளையும் திருடியதால் ஏற்பட்ட குழப்பத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக திரும்பி வந்தார். தான் முதலில் கண்டபடியே கன்றுகளும் சிறுவர்களும் கிருஷ்ணரோடு விளையாடி கொண்டிருப்பதையும் பார்த்தார். உண்மையில் அவர் அவைகளை எடுத்து கொண்டு போய் தன் மந்திர சக்தியால் உறங்க வைத்திருந்தார். பிரம்மாவுக்கு இது பெரிய குழப்பமாக இருந்தது. அங்கிருந்த பசுக்களும் கன்றுகளும் சிறுவர்களும் உண்மையானவை அல்ல என்பதை பிரம்மாவுக்கு உணர்த்துவதற்காக கிருஷ்ணர் அவற்றை நீல நிற மேனியோடு சங்கு சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றை 4 கைகளில் வைத்திருக்கும் விஷ்ணு வடிவங்களாக மாறுபடச் செய்தார். பிரம்மா முழுமுதற் கடவுளின் அற்புதமான சக்தியை கண்டு வியந்தார். உடனேயே பிரம்மா தம் வாகனமான ஹம்சத்திலிருந்து இறங்கி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தனது பிரார்த்தனையை செலுத்திவிட்டு கிருஷ்ணரை 3 முறை வலம் வந்து பிரம்மலோகம் திரும்பினார். பிரம்மா சென்றவுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுகளும் சிறுவர்களும் மறைந்த அன்று எப்படி இருந்தாரோ அதே தோற்றத்தை உடன் மேற்கொண்டார். யமுனை நதிக்கரையில் உணவருந்திக் கொண்டிருந்த அவரது நண்பர்களை அவர் விட்டு சென்று சரியாக 1 வருடத்தின் பின்பு அங்கு வந்த போதிலும் அவர் 1 நிமிடத்தில் திரும்பிவிட்டதாக கிருஷ்ணரது நண்பர்கள் நினைத்தார்கள். பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். ஒரே கும்மாளம். உணவை முடித்துவிட்டு கிருஷ்ணரும் நண்பர்களும் கன்றுகளுடன் தம் வீடுகளுக்கு திரும்பினார்கள். போகும் வழியில் அகாசுரன் பெரும் பாம்பின் வடிவில் இறந்து கிடந்ததை பார்த்து மகிழ்ந்தார்கள். கிருஷ்ணரின் மகிமைகளை பாராட்டினார்கள், பாடினார்கள். சிறுவர்கள் தாம் பயங்கரமான பாம்பின் வாயிலிருந்து தப்பியதை விருந்தாவனவாசிகள் அனைவருக்கும் கூறினார்கள். உண்மையில் அகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நிகழ்வு பிரம்மா சிறுவர்களையும் கன்றுகளையும் திருடியதால் 1 வருடத்திற்கு பின்பே அனைவருக்கும் தெரிய வந்தது. இப்படி 1000 லீலைகளை பகவான் இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கிறார். நாளை மற்றொரு லீலையோடு நான் கோதை ஜோதிலக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.